காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து நம்ம கலாச்சாரம் பண்பாடு டோட்டலாகவே ஒரு விலகி போகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அவங்க அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சொல்கிறீங்க? நான் எல்லா ஸ்கூலுக்கும் போயிருக்கேன், எல்லா ஸ்கூலுக்கும் மேட்டுத்தாலும் போயிருக்கேன். ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது, அதை நிரப்புன்னு சொன்னால் நிரப்புன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தெரியல, சுதந்திரதனம் தெரியல. இதுக்கு ஒரு பொது அறிவு பாடத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டும். இப்போ எப்படி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஹிஸ்ட்ரி இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை பொது அறிவாக அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்திட்டத்தை தமிழ்நாடு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அவர்களுக்கு ஒரு பீடாவை கொடுக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் பழைய வரலாறு மாணவர்கள் மறந்து வருகிறார்கள். கலாச்சாரம் சீர்கேடாக இருக்கின்றது. பள்ளிக்குள்ளே வந்தால் முழுமையான கல்வியை உள்வாங்குவதற்கு அவர்களை மாணவர்களை அரசு தயார் செய்ய வேண்டும். கலாச்சாரம் சொல்லிக் கொடுக்கறதில்ல, நேராக போகிறோம், மார்க் எடுக்கணும் ஃபிசிக்ஸு, அது டியூஷன் எடுக்கிறோம் அவ்வளோதான். பயாலஜி உடனே எடுக்கிறோம், 5 மணிக்கு டியூஷன் எடுக்கிறோம். இதை தவிர கலாச்சாரத்தை, மாணவ செல்வங்களை, கலாச்சார மாற்றத்தை, பெற்றோர்களை, ஆசிரியர்களை, அரசாங்கத்தை, மூத்தவர்களை, மூத்தவர்கள் வழியை, அகிம்சை வழியை, தீவிரவாதத்தை, இதெல்லாம் முடிப்பதற்கு பாடமாக கொண்டு வரணும். இதை தவிர இது மாற்றது. அதே மாதிரி பழைய கல்வி முறை, நாங்கள்லாம் படிக்கும்போது அடித்தாங்க, இப்போ மிரட்டுறதே இல்லை. மிரட்டினா அப்போ திட்டுவாங்கன்னு, நாங்கள்லாம் அடித்து பண்ணதெல்லாம் இன்னும் அந்த அறிவு இருக்குது. அப்போ வாதியை சொல்லி கொடுத்தது இன்னும் எங்களுக்கு லாபம் இருக்குது. பழைய கல்வி முறையை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தோம். கண்டிக்காத குழந்தைகள் படிக்காது. ஒரு மாணவனுக்கு 70,000 ரூபா செலவு பண்ணுது அரசாங்கம், கஷ்டப்பட்டு கடன் வாங்கி 12வது வகுப்பு மாணவனுக்கு 70,000 ரூபா ஆண்டு இருக்கு. புக்கு, பீஸு, துணி, கட்டணம், ஆசிரியர் சம்பளம், சாப்பாடு அனைத்தையும் அரசாங்கம் கொடுக்குது. அப்படி ஒழுக்கமே கற்றுக்கலாம், உனக்கு எதுக்கு 70,000 ரூபா செலவு பண்ணும்? ஆகவே இந்த நாடு ஒழுக்கமுள்ள நாடாக வரணும்னு சொன்னால், மாணவர்கள் சின்ன வயசுலேருந்து அந்த ஒழுக்கத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். கலாச்சாரத்தை, பண்பாடை அவர்களுக்கு தெரிகிற வகையில் பாடத்தை எடுக்க வேண்டும்.